अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्त नेयर्गलुक्कुम् ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश्रामणन் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுக்கான ஜாதக கட்டத்தையும் டீட்டெயில்ஸையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இன்றைய நாள் May 22 2022 சுபக்ருது வருணம் வைகாசி மாதம் 8 அபிட்டம் நட்சத்திரம் மகர ராசி சப்தமி திதி தேய்பிறை புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டேன்லாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் ராகு காலம் மதியம் 4:30 6 வரையும் யமகண்டம் மதியம் 12 1:30 வரையும் குளிகை மதியம் 3:00 to 4:30 வரையும் சுபஹோரைகள் காலை 7:30 10 வரையும் பகல் 2:00 to 4:30 வரையும் இரவு 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இருக்கிறதுலே வயோதிகமான ஒரு நண்பர் அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடியவங்க புதிய கான்ட்ராக்ட் கையெழுத்திடுவாங்க பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த விதமான மைனிங் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அடிமட்டம் லெவலில் கஷ்டப்படக்கூடிய எந்த ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி அவளுக்கெல்லாம் ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுது கைவண்டி இழுத்து கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் வேலை நல்லா இருக்கும் நல்ல ஒரு பணம் வரக்கூடிய வியாபாரம் நன்னா அடையக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் மாறும் மிதுன ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது ஏற்றம் முன்னேற்றம் காலமாகவே இருக்கும்னு சொல்லலாம் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் எல்லாவற்றிலும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும்னு சொல்லலாம் கடகராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாமல் இருந்தாவே உங்களுடைய மரியாதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிற மாதிரி கணக்கு உடல் வலி வேதனைகள் தேவையற்ற மனக்குழப்ப வழக்கங்கள்லாம் ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் 1/4 லிட்டர் எண்ணெய் வாங்கி ஒரு பெரிய மனுஷருக்கு யாராவது தானம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் அதையே பிடிச்சு பல தடவை அதையே பேசி 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 ஈர பேனாக்கி பேரை பெருமாளாக்கக்கூடிய அம்சங்கள்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் நிறையா பேர் வியாபாரிகள் ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது கன்னிராசி நண்பர்களுக்கு கடைநிலை ஊழியன் கஷ்டப்படக்கூடிய எந்த விதமான தொழிலாளியாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றின்னு சொல்லலாம் தொழிலாளிகளுடைய பலம் என்னன்னு சொல்லி முதலாளிகளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நாள் கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு மனசு எப்பவுமே பழைய விஷயங்கள் பற்றி பழைய மெமரிஸ் பற்றி அவங்க இருக்கும் பொழுது இப்படி இருந்தது எங்கள் பாட்டி இருக்கும் பொழுது இப்படி இருந்தது அப்படின்னு ஒரு பழைய விஷயங்களை பற்றி பேசி குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு நாள் நிறைய விஷயங்களில் ஒரு தெளிவான சிந்தனைகள் பழைய விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு
இரும்பு சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். இரவு நேரத்தில் கடை போட்டு வேலை செய்கிறாங்கல்ல அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றமும் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகலான்னா மனசு அப்படியே சோம்பல், சரி போகலாம் பேசலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் குத்திகிட்டே இருக்கணும். அப்போ தான் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னு பேசிகிட்டே இருக்கணும், இல்லை கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. மனசு எப்போவுமே அலப்பாஞ்சின்னு இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். பல விஷயங்களில் முக்கியமான காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பிடிவாதத்தன்மைன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு விரைவான பிரயாணம் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இரவு பொழுதில் நல்ல ஒரு தகவல் வந்து சேருவதற்கான ஒரு நாளாக இருக்கப்படுது. மக்கர ராசி நண்பர்களுக்கு பண வரவு தாமதமாக வரும் இன்றைய நாள். ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய பணம் பிச்சு பிச்சு கொடுப்பாங்க, இல்லை லேட்டாக கொடுப்பாங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. யார்கிட்ட பேசும் பொழுதும் என்ன பேசுவோங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக பேசுறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற மனக்கசப்புகள் வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பேசுறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு உடல் வலி வேதனைகள் சோம்பல் சார்ந்த ஒரு நாளாக இருக்கும். முக்கியமான விஷயங்களில் சோம்பேறித்தனம் இல்லைன்னா இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்க போகிறது. மீனராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. இரவு நேரத்தை தூக்கம் கெடுற மாதிரி ஏதோ ஒரு சிந்தனை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். பெரியவங்களோட உடல்நிலைகளுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய விரைய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோண கொண்டு வந்தது தாஸ்தோ. நன்றி.